ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், திஸ் இஸ் வின்சென்ட் ஃப்ரம் Nanban.Info. இத்தனை நாளாக நீங்கள் இந்த டெட் எக்ஸாமுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சி படிச்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட 3 மாசமாக நிறைய பேர் பல விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த எக்ஸாமுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிருப்பீங்க. உங்களுடைய கவர்மெண்ட் ஜாப் ட்ரீம், உங்களுடைய ஆம்பிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். டெட் எக்ஸாம் சம்பந்தமான என்னுடைய கடைசி ஆடியோ இதுதான். இதில் சில விஷயங்கள் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஹால் டிக்கெட்டை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கரெக்டான எக்ஸாம் சென்டருக்கு தான் போகிறீங்களா அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் பை 8:30 மார்னிங்குள்ளே எக்ஸாம் சென்டருக்கு ரீச் பண்ணுற மாதிரி முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. 9:30 மேல சென்டருக்குள்ள உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி எக்ஸாம் ஹாலுக்குள்ள போகும்போது மொபைல் போன், கால்குலேட்டர், வேற எந்த மாதிரி எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட், பேப்பர்ஸ், புக்ஸ் இது போன்ற விஷயங்களை ஹாலுக்குள்ள கொண்டு போகாதீங்க. நீங்க அதை யூஸ் பண்ணலனாலும் உங்க கையில அது இருக்குன்னு தெரிஞ்சா அடுத்த 3 சப்சிக்வென்ட் எக்ஸாமுக்கு உங்களை டிபார் பண்ணிடுவாங்க. எக்ஸாம் ஹாலுக்குள்ள மேக்ஸிமம் பை 9:40 நீங்க இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அட்டெண்டன்ஸ் ஷீட்லயும் ஓஎம்ஆர் ஷீட்லயும் உங்களுடைய என்ட்ரிஸ் சிக்னேச்சர்ஸை போட்டுக்கோங்க. எதுலேயாச்சும் நீங்கள் சைன் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா ரொம்ப சிரமமாக போயிடும், உங்களுடைய ரிசல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி எக்ஸாம் ஹாலுக்குள்ளே 10 மணிக்கு மேலே யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் போகும்போது அட்லீஸ்ட்டு 2 ப்ளூ இல்லைனா பிளாக் வால் பாயிண்ட் பென் எடுத்துகிட்டு போங்க. ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து நீங்கள் பென்சிலில் ஃபில் பண்ணக்கூடாது, வால் பாயிண்ட் பெனில் தான் ஃபில் பண்ணணும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. தவறி கூட பென்சிலில் ஃபில் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி புக்லெட்டில் கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை தரவா படிச்சுக்கோங்க. ஹால் டிக்கெட்ல கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனையும் தரவா படிச்சுக்கோங்க. ஒவ்வொரு க்வெஸ்சனையும் தரவா ரீட் பண்ணி ஓஎம்ஆர்ல ஆன்சரை மார்க் பண்ணுங்க. ஓஎம்ஆர் ஷீட்ல இருக்கக்கூடிய சர்க்கிள்ஸை கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணுங்க. டிக் பண்ணுறது, அண்டர்லைன் பண்ணுறது, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறது, எக்ஸ் மார்க் போடுறது இந்த மாதிரி பண்ணாதீங்க. அந்த சர்க்கிள்ஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணணும். அப்போ தான் உங்களுடைய ஆன்சர் வந்து எவாலுவேஷனுக்கு எடுத்துக்குவாங்க. ஓஎம்ஆர் ஷீட்டில் இருக்கக்கூடிய எந்த காலத்தையும் ஃபில் பண்ணாமலையோ இல்லைனா தவறாக ஃபில் பண்ணியோ வச்சிடாதீங்க. அதில் கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை தரவாக படித்து அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணுங்க. அடுத்ததான் க்வெஸ்சன் பேப்பர் புக்லெட்டை வாங்கினதுமே அதில் எல்லா பேஜஸும் கரெக்டாக இருக்குன்ட்டு பேஜ் நம்பரை 1 by 1 கோ த்ரூ பண்ணி ஃபர்ஸ்டே செக் பண்ணிக்கோங்க. நடுவில் ஏதாச்சும் பேஜஸ் விட்டு போயிருந்ததுன்னா அப்புறம் ரொம்ப சிரமமாக போயிடும். அதே மாதிரி எந்த இடத்துலையும் உங்களுடைய நேமு, ரோல் நம்பர் எதையும் எக்ஸ்ட்ரா எழுதாதீங்க. ஓஎம்ஆர் ஷீட்லையும் உங்கள் நேமு, அதுக்குரிய காலம்ஸு எங்கே இருக்குதோ அதை மட்டும் எழுதுங்க. சப்போஸ் நேம்கான காலம் இல்லை அப்படின்னா அதை எதையும் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் என்னென்ன காலம்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். வேறு எந்த இடத்துலையும் உங்கள் நேமெல்லாம் எழுதாதீங்க. முதல்ல எடுத்ததுமே உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ஈஸியாக இருக்கோ, எந்த சப்ஜெக்ட் நீங்கள் தரமாக இருக்கீங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு போங்க. சப்போஸ் உங்களுக்கு மேக்ஸ் இல்லைனா சயின்ஸ் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும்னு தெரிஞ்சால் அந்த சப்ஜெக்டுக்குரிய கொஷின்ஸை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணி ஆன்சர் எழுதுங்க. ஒவ்வொரு கொஷின்ஸையும் தரவாக ரீட் பண்ணுங்கள். ஆன்சர் ஆப்ஷன்ஸை உன்னிப்பாக கவனித்து ஆன்சர் பண்ணுங்கள். ஒரே மாதிரி 2 answers கூட நியர்பை ஆன்சர்ஸாக இருக்கும். அதனால் அந்த விஷயங்களெல்லாம் கரெக்டாக பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். தெரிஞ்ச க்வெஸ்சன்ஸ்க்கு மட்டும் ஃபஸ்ட்டு கடகடன்ட்டு ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் தெரிஞ்ச க்வெஸ்சன்ஸ்லாம் ஆன்சர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு தெரியாத க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்கள். இந்த எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க் கிடையாது, அதனால் எல்லா க்வெஸ்சனுக்கும் ஆன்சர் பண்ணலாம். நீங்கள் எந்த க்வெஸ்சனையும் எந்த ஆன்சரையும் விட்டுட்டு வராதிங்க. அதே மாதிரி எக்ஸாம் நேரத்தில் டென்ஷன் ஆகாதீங்க, பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க, நிதானத்தோடு இருங்க. எக்ஸாம் ஹாலில் யாருக்கிட்டையும் தேவையில்லாமல் பேசாதீங்க. பக்கத்தில் யாராச்சும் உங்ககிட்ட பேசினா கூட அவங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்காதீங்க. சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி பேசுறது இல்லை வேற ஏதாச்சும் செய்கிறது, ஆன்சருக்கு ஹெல்ப் பண்ணுறது, அந்த மாதிரி வேலைகள் பண்ணும்போது ஸ்குவாடோ இல்லை வேற யாராவது வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டீங்கன்னா அடுத்த 3 TET exam நீங்கள் அப்ளையே பண்ண முடியாது. அது எல்லா விஷயத்துலையும் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் எக்ஸாமுக்கு போகும்போது உங்கள் ஃபோட்டோ உள்ள ஐடி கார்டு ஏதாச்சும் உங்கள் கையில் கொண்டு போங்க, அது ரொம்ப அவசியம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை, அதாவது ஓஎம்ஆர் ஷீட்டை அந்த எக்ஸாம் சூப்பர்வைசர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுற வரைக்கும் நீங்கள் ஹாலு விட்டு வெளியே போகாதீங்க. அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். எந்த இடத்துலையும் கிழியிறதோ இல்லை கிறுக்கல்களோ இல்லாமல் பார்த்துக்கோங்க. அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை மடிக்காதீங்க. ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாம் ஹால் விட்டு வெளியே வந்ததும் ஜஸ்டே ரிலாக்ஸ்ட். ஏன்னா சில நேரம் நம்மளுடைய க்வெஸ்சன் பேப்பர் நமக்கு டிசப்பாயிண்டிங்காக கூட இருக்கலாம். மோஸ்ட்லி நம்ம எல்லாரும் நல்ல விதத்தில் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருக்கிறோம், அதனால எக்ஸாம்ஸ் ஈஸியாக தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஆப்போசிட் சைடில், ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது, எக்ஸாமோட ரிசல்ட் அப்படி இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஆல்வேஸ் ஸ்டே கான்ஃபிடென்ட். உங்களுடைய ஆன்சர்ஸையோ
கூடயோ இல்ல உங்களையோ வந்து யார் கூடயும் இப்போ கம்பேர் பண்ணாதீங்க. ஈவன் இந்த டெட் எக்ஸாம்ல வந்து நீங்க நல்லா பண்ணல அப்படின்னா கூட இது வந்து கடைசி வாய்ப்பு அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடையாது. நமக்கு அடுத்த டெட் எக்ஸாமும் வரும். அதே மாதிரி வேற சில காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸும் இருக்கு, அதுக்காக உங்களை நீங்க தயார்படுத்திக்கலாம். சப்போஸ் நீங்க பிஜி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த உடனே பிஜி டிஆர்பியும் வரப்போகுது. அதனால எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. லைஃப் எப்பயுமே ஒரே ஒரு விஷயத்தை சுத்தி மட்டும் இருக்க போறது கிடையாது. அதனால அடுத்த ஸ்டெப்பை நோக்கி தைரியமா நீங்க புறப்பட்டு போங்க. மனம் தளராம நம்ம வாழ்க்கையில போராடினா எப்பவுமே நமக்கு ஒரு முக்கியமான வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றிக்கு முன்னாடி நம்ம பல தோல்விகளை கூட சந்திக்க நேரலாம். அது வந்து தோல்விகள் கிடையாது, நம்ம வெற்றியை நோக்கி போகக்கூடிய ஒரு படிக்கட்டுகள் தான். அதனால கடைசியா நமக்கு ஒரே ஒரு வெற்றி கிடைக்கிறதா இருந்தா கூட அதுக்கு முன்னாடி பல தோல்வி படிகளை நம்ம தாண்டிதான் போகணும். அதனால எதுக்காகவும் நீங்க டிசப்பாயிண்ட் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளுடைய உழைப்புக்கு எப்பவுமே நிச்சயமான பலன் வந்து ஒரு நாள் கிடைக்கும். அதனால தொடர்ந்து உழைச்சிட்டே இருங்க. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ அண்ட் ஸ்டே கனெக்டட் வித் மீ. நம்முடைய நண்பன்.info சேனல்லையும் குரூப்ஸ்லையும் பல பயனுள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் நான் இனி வரக்கூடிய நாட்களில் தர இருக்கிறேன். அதனால உங்களை அடுத்து ஒரு புதிய கிரியேட்டிவோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.